உறவுகளுக்கு வணக்கம். வரும் செப்டம்பர் 11 தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனின் 64வது நினைவேந்தல். ஒட்டுமொத்தமாக அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக இந்த மண்ணில் ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெடுக்க, தமிழ்ச் சமூகத்தில் சூழ்ந்துள்ள ஆதிக்கத்தை உடைத்தெறிய, ஒட்டுமொத்த தமிழர் நிலத்திலுள்ள காழ்ப்புணர்ச்சியை வென்றெடுப்பதற்காக போராடிய பெருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார். அவருடைய தியாகம் என்பது இரண்டு பக்கத்தில் எழுதி அவருடைய வரலாற்றை முடக்கிவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக அந்த காலகட்டத்தில், அதிகாரமில்லாத காலகட்டத்தில், ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரமில்லாத காலகட்டத்தில், அரசியல் தெரியாத காலகட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய சூழ்ந்துள்ள அந்த ஆதிக்கத்தை உடைத்தெறிவதற்காக போராடிய பெருமகனாருடைய வாழ்வு என்பது அந்த பரமக்குடி வீதியில் அவருடைய தியாகம், என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை, இந்த பூமியில் விதைக்கப்பட்டுள்ளது என்ற நோக்கோடு அவர் இந்த மண்ணில் செத்து விழுந்தது. சாதாரண கொலைப்பலியாக இருந்தாலும் ஒரு சமூகத்தினுடைய விடியல் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த களத்தில், அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தினுடைய திணிக்கப்பட்ட திராவிட காழ்ப்புணர்ச்சி இழந்து, கொற்றம் இழந்து, கொடி இழந்து, குளம் இழந்து இந்த மண்ணில் அகதியாக இருந்த அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை மட்டுமல்ல, அரசியலே கற்றுக்கொள்ளாத இந்த சமூகத்தின் மத்தியில் அரசியலை, அந்த அரசியல் விதையை விதைத்திருந்தவர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பெருந்தேசத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான், கன்சிராம் மற்றும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைய காலகட்டத்தில் எதிரும் புதிருமாக இந்த மண்ணில் இருந்த கள்ளர், மறவர், அகம்படியர், நாடார் சமூக உறவுகள், ஒட்டு மொத்தமாக எல்லா சமூகங்களும் அவருக்கு மலர் தூவி அஞ்சல் செலுத்தும் இந்த வேளையில், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஓராண்டு காலம் கூட நிறைவு பெறாத இந்த நேரத்தில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலை வந்து முடக்குவது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன் அப்படின்னா, என்ன அரசு காரணம் சொல்லுதுன்னா, கொரோனா பரவலை தடுப்பதற்காக தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலை வந்து நாங்கள் தடை செய்கிறோம் என்பது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் இதே கொரோனா உங்களுக்கு சாராய கடையில் வந்து பரவலையா, திருமண நிகழ்வுகளை பரவலையா, இல்லை நீங்கள் கூடுற நிகழ்வுகளை பரவலையா, ஏன் அமைச்சர் கூடலையா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடலையா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடலையா, பொதுக்கூட்டம் நடக்கலையா, பேரணி நடக்கலையா, உண்ணாவிரதம் நடக்கலையா? இல்லை நீங்கள் சாராய கடையில் பரவாது, பேரணியில் பரவாது, மாநாடு பொது நிகழ்வு அத்தனை இடத்துலையும் கொரோனா பரவாது, தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தல் மட்டும் கொரோனா பரவுங்கிறது வந்து இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு சதி. இது போன்ற ஒடுக்குமுறைகள் வந்து தொடர்ந்தால் வரும் காலகட்டம் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான பின்விளைவை சந்திக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மண்ணில் அதிகாரத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தலைவர்களும் ஒரே பார்வையில் பார்க்கணும், எல்லா தலைவர்களும் ஒரே பார்வையில் பார்க்கணும். இது காவல்துறையை விட்டு இருக்கிற என் தம்பி அண்ணன்களை கொண்டு வந்து எழுதி வாங்குறது எந்த விதத்தில் நியாயமாகும்? நீ இமானுவேல் சார் நினைவேந்தருக்கு போகக்கூடாதுன்னு இது யார் சொன்னது உங்களுக்கு? இதே போன்ற எல்லா தலைவர்களுக்கும் இதை மாதிரி நீங்கள் வந்து தடை போடுறீங்களா? இல்லை, இருக்கிற அமைப்பு மாவட்ட பொறுப்பாளர்லேருந்து ஊர் நாட்டாமையிலேருந்து எல்லா பேரும் கூப்பிட்டு வந்து காவல்துறையில் வச்சு நீங்கள் போகக்கூடாதுன்னு எழுதி வாங்குறதுல என்னங்க அது நியாயம் இருக்குது? இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது போன்ற காழ்ப்புணர்ச்சியான அரசியலை வந்து தவிர்க்க வேண்டும். எல்லா தலைவர்களும் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா தலைவர்களும் சமமாக பார்க்கணும். அரசு வந்து சாதிக்கு ஒரு நீதி, அங்கே தலைவரிச்சு ஆடக்கூடாது. இது போலி பகுத்தறிவு. ஒன்று அரசு விழா எடு, இல்லை எங்களை விழா எடுக்க விடு, இதைத்தானே செய்யணும். நீங்கள் விழா எடுக்க வேண்டாம், இல்லை எங்களவாது விழா எடுக்க விடணும்ல. அப்போ இதில் முடக்கிறதுல என்ன இருக்கு? இல்லை இது போன்ற எல்லா தலைவர்களுக்கும் இது மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை, வருஷ வருஷம் இந்த இளவு தான் நடக்குது. தடை ஓடுறது, முடக்கிறது, இருக்கிற அமைப்புகள்லாம் கூப்பிட்டு வந்து எழுதி வாங்குறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அரசு வந்து எல்லா விழாக்களும் மட்டுமல்ல எல்லா தலைவர்களும் சமமாக பார்க்கணும்.
சமமான பார்வையில் வந்து துடிக்கணும், மலர் தோணும். அதை விடுத்து ஒரு சமூகத்தினுடைய தலைமையை மட்டும் வந்து நுரண்டுவது, தடை போடுவது, கூப்பிட்டு எழுதி கொடுக்க சொல்றது, இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இது அரசு உடனே கவனத்தில் கொண்டு தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலுக்கு தடையை உடைக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். என் அன்பான உறவுகள், என் அண்ணன் தம்பிகள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த காவல்துறை வண்டியில் ஏறி ஆடுறது, கொக்கரிக்கிறது, கோஷம் போடுறது, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். நீ அறம் சார்ந்த குடி, இப்படிலாம் கீழ்த்தரமால அதெல்லாம் செய்யக்கூடாது. காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, குடிச்சிட்டு ஆடக்கூடாது. நீ அடுத்த தலைமுறைக்கு செய்கிற துரோகம் இது. 100 பேர் சேர்ந்த உடனே அப்படியே ஆடுறது, வாழ்க ஒளிகன்னு. அவருடைய தியாகத்தின் நோக்கம் என்ன, அன்றைய நிலப்பரப்பில் நடந்த கால சூழ்நிலை என்ன, அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுக்கு நடந்த சிக்கல் என்ன, அவர் எதனால வந்து களப்பலி ஆனார், 4 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு அவர் இறந்ததற்கான சூழ்நிலை என்ன, அந்த தியாகத்தை போற்றுவோம். இது போன்ற கொலைச்செயல்கள் அடுத்த தலைமுறைக்கு நடக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது இங்கே ஒன்றாக நின்று நம் களமாடணும். இதை நெஞ்சில் ஏற்றி அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சபதம் ஏற்போமே தவிர, வீணான கோஷம், மாற்று சமூகத்தை திட்டுறது, காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்கறது, வண்டியில் ஏறி ஆடுறது, சிவப்பு பச்சை கொடியை காமிச்சு அப்படியே மற்ற சமூகத்தினுடைய சிக்கலை உருவாக்குறது, இதெல்லாம் அன்பு தம்பிகள் அண்ணன்கள் மறுக்க வேண்டும். அறம் சார்ந்த குடியாக இருக்கும் இந்த மக்கள் ஒட்டு மொத்தமாக அவருடைய தியாகத்தை போற்றி வழிபட வேண்டுமே தவிர, அதிகாரம் செய்து இந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து புதவெளியில் தள்ள வேண்டாம். அன்பு கூறி அண்ணன் தம்பிகள் புரிஞ்சுக்குங்க. அதே போன்று இந்த அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கிறவன், அம்பேத்கர் தேசிய தலைவர் தான், மாற்று கருத்து இல்லை. இந்த தலித்தியவாதி, இந்த பட்டியலுக்கு எதிராக உள்ள நாய், இவங்கெல்லாம் அவன் தயவு செய்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து தொலையாதீங்க. மீண்டும் மீண்டும் எங்களை சகதியில் வந்து தள்ளாதீங்க. எந்த பட்டியலில் இருந்தோமோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு கொடுமை எல்லாமே நடந்துதுதான். இவ்வளவு இழிவுக்கு காரணம் இந்த பட்டியலில் இருந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளவு இழிவு. ஐயா தியாகி இமானுவேல் சேகர் இந்த மண்ணில் கலப்படியானதுக்கு காரணம் இந்த எஸ்சி, இந்த பட்டியலில் இருந்ததற்கான இழிவு, இந்த ஒடுக்குமுறை நொடுக்குமுறை, பிதுக்கப்பட்டவன் நொசுக்கப்பட்டவன், இந்த சிக்கல் தான் எல்லா அளவுக்கும் காரணம். மீண்டும் மீண்டும் அங்கே வந்து எங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து நஞ்சை விதைக்காதீங்க. இந்த தலித்து ஒற்றுமை, அம்பேத்கர் வாழ்க, இந்த நாங்கள்லாம் நிற்கிறோம், இந்த கலர் கலர் கொடி, இந்த புழு கலர் கொடியெல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கே நின்று அசிங்கப்படுத்தாதீங்க. ஓ, உங்கள் மிச்ச தலைவர்களுக்கு நாங்கள், நீங்கள் சொல்கிற அந்த தலித்திய தலைவர்களுக்கு நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் இங்கே வராமல் இருந்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும், நன்றியாக இருக்கும், புரிஞ்சுக்குங்க. அதை தவிர்த்துட்டு மீண்டும் மீண்டும் வந்து இங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து பட்டியலேருந்து வெளியேறணும் முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள்லாம் வந்து உள்ளே வந்து உள்ளடி வேலை பார்க்குறதுனால வந்து இங்கே வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எழுதி வச்சுக்கோ, நாங்கள் போராடுவோம் கிடைக்கிறேன்னா அடுத்த தலைமுறை வந்து உடச்சரிவேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனை தமிழராக நினச்சி வா, இல்லை ஒரு மனிதராக நினச்சி வா, இந்த தலித்தாக நினச்சாலும் தயவு செய்து வராத. என்னென்ன நடந்துருப்போது, பெரும் சமூகமாக உள்ள மன்னர் மறவர்களும் மோதணும். இன்னைக்கு ஐயா டிடிவி தினகரனே அந்த இடத்துல வந்து நின்றுட்டு போயிட்டாரு. எல்லா தலைவர்களும் வந்து அங்கே மலர் தூவுறாங்க. இதில் நீ இல்லாத திராவிடமும் தலித்தியமும் உள்ள திணிச்சு மறுபடியும் எங்கள் புதவெளியில் தள்ள வேண்டாம். என் அன்பு தம்பிகள் அறம் சார்ந்து நெல்லுங்க, பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, அவருடைய தியாகத்தை போற்றுங்கள். அரசு கவனம் கூர்ந்து இந்த தடையை நீக்கி தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலை வெற்றிகரமாக நடத்தி கொடுங்க. அரசு விழா எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை இல்லை, தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையாக நிற்கிறது. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பரமக்குடி வருவார் என்று நம்புகிறோம். இந்த விழா வெற்றியடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.